வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி காலையில் லீவு தானேன்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். 7:30 ஆகிடுச்சு. நாங்கள் எழுந்திரிக்கும் போதே பாப்பாவும் கூட எழுந்திரிச்சிட்டா. அதனால் முதல்ல அவளுக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் கடையில் வாங்கின மாவு தான் இட்லி ஊற்றி வச்சிட்டோம். கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால இன்றைக்கி வேலையும் கொஞ்சம் லேட்டாகவே எல்லாம் இழுத்துட்டு இருந்தது. மாவு அரைக்கிறதுக்கு ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சோம். கிச்சன் பூரா ஒரே பாத்திரமாகவும் எல்லாம் கசகசன்ட்டு இருந்தது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு முதல்ல அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி தட்டைப்பயிரும் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு அது கூட பீட்ரூட் பொரியல் பண்ணி ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து கிச்சனே பார்க்குறது க்ளீனாக நல்லா இருக்குது. கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் நமக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இதோட இந்த பிளாக் முடிஞ்சது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.